பாபு பின்னால லாரியில ஃபாலோ பண்றேன். என்ன செய்வான் தெரியுமா? இப்படி கைய பிடிச்சு எடுத்து உட்கார வச்சு அப்படியே அணைச்சு தலைய வருடி கன்னத்தை அப்படியே தட்டி அப்படியே ராதா ஏன் விலகி போயிட்டேன்? நான் என்ன அவ்வளவு கெட்டவனா? கெட்டவனா? நானே ஒரு ஸ்மக்லர், உங்களை எப்படி கெட்டவன் நினைக்க முடியும்? இந்த பார், உனக்கு பிடிக்கலன்னா நான் இந்த வேலையை விட்டுறேன். அப்புறம் நாம எப்படி வாழ முடியும்? ஏதாவது ஒரு சாதாரண வேலை பார்த்து கம்மியா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா வாழலாம். அப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை நடத்துறதா இருந்தா நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். காதலுக்கு பணமா முக்கியம்? கண்டிப்பா, பணம் இல்லாம காதலே இல்லை. சத்தியமா சொல்றேன், இன்னும் ரெண்டு ஒரு வருஷத்துல என் கை நிறைய சம்பாரிச்சு உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்ற போதுமா? ஆசை நிறைவேற்றத்துக்குள்ள நீங்களும் நானும் எங்க இருக்கோமோ எப்படி இருக்கோமோ? இப்ப கையில இருக்கிற இந்த 20 லட்சம் ரூபாய் விட்டுட்டு எப்பவோ வரப்போற பணத்தை பத்தி கனவு காண சொல்றீங்களா? நீ என்ன சொல்ற ராஜா? இந்த பணம் திருட்டுல வந்தது. இதை திருடுறதுல ஒரு தப்பும் இல்லை. இதை எடுத்துக்கிட்டு நாம எங்கேயாவது ஓடிடுவோம். பாவத்துல வந்த இந்த பணம் நம்மளை ஒண்ணு சேர்த்து வைக்கிற புண்ணியத்தையாவது செய்யட்டுமே. உனக்காக நான் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கு, ஆனா நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்ய மாட்டேன். இந்த விஷயத்துல நாம காதலனா இருக்கிறத விட மனிதனா இருக்கிறது தான் விரும்புறேன். இது பாபுவுக்கு சொந்தமான பணம், இதுல ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன். தாராவ காதலிச்சானே குமார், உங்களை விட எவ்வளவோ வசந்துட்டான். அவ ஒரு நம்பிக்கை துரோகி, உயிர் போனாலும் சரி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். தங்க கார்ல எடுத்துட்டு வா. நம்பிக்கை இல்லையா? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் முதல்ல பணத்தை தான் வாங்குறேன். நான் முதல்ல தங்கத்தை தான் வாங்குறது. நீ புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சா பணமும் போயிடும் தங்கமும் கிடைக்காது. நீ புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சா பணமும் கிடைக்காது தங்கமும் போயிடும். ஓ, வெரி ஸ்மார்ட். கம் ஆன், கொட்டிடு. Thank you.
உதவி செய்யுங்களே. இன்னைக்கு உதவலாம். நாளைக்கு அவன் தனியா போராடுற சந்தர்ப்பம் ஏற்பட்டா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கோழைகளுக்கு நம்ம கூட்டத்துல இடம் இல்ல. முதல் பரிசு ஜெயிச்சுதான் இதுலயும் ஜெயிக்கலாம் பார்ப்போம். சரியான பதில் சொல்லித்தாகணும். அந்த நாளைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். என் பேர் ராஜா. காயம் ஒண்ணும் படலையே. மொத்த வாங்கினவங்க கேட்டாலும் தெரியும். I'm all right. பாபு வர. பாபு நீங்க போனீங்க இப்பதான். வந்த வேலை முடிஞ்சுதா? எங்க தங்கம்? வந்தவன் வண்டியில இருக்கும். இதோ அவன் கத்தி. இதுக்கும் தங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? வியாபாரத்தை வாய் மூலியமா தான் முடிப்பான் நினைச்சேன். அவன் கத்தி வரைக்கும் வந்துட்டான். அப்ப அவன் பணம் வாங்கலையா? செம்மையா உதத்தான் வாங்கினா. சரி சரி, அது அப்படியே வை. நான் இந்த வண்டி எடுத்துட்டு போறேன். ராஜா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன வந்து சந்திங்க. ஓகே. என்னங்க போலாமா? என்ன புதுசா பாக்குற மாதிரி என்னையே பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இத்தனை ஆயிரம் மீன்களும் உன்னுடைய ரெண்டு கண்களுக்கு இணையாகுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மேல பாக்குறேன்? எங்கயாவது காக்கா பறக்குதான்னு பாக்குறேன். அப்படின்னா நான் காக்கா பிடிக்கிறேன்னு சொல்றியா? உண்மையதான் சொல்றேன். நேத்து ராத்திரி நான் ஒரு அழகான கனா கண்டு. கனவுதானே? கனவுன்னா நம்ம நினைவு அதுல கலந்துருக்கேன். சொல்றேன் கேளு. என் சுற்றத்தாரெல்லாம் தூண்டு வரேன். சொகுசா ஒரு ஓபன் கார்ல நான் ஊர்வலமா வர்றேன் மாப்பிள்ள கோலத்துல. அப்புறம் மணவரையில என் பக்கத்துல மணமகளா ஒன்ன கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் நீ என்ன செய்யற? ஓர கண்ணாலே நான் பாக்குறேன். சரி, நான் பாக்குறேன்னு வச்சுக்கேன். அப்புறம் அப்புறம் புரோகிதர் தாலி எடுத்து என் கையில குடுக்கிறார். அதை நான் பொன்னான கழுத்துல கட்டுறேன். அப்புறம் எப்படா ராத்திரி வரும், ராத்திரி வரும்னு காத்துட்டே இருக்கேன். அப்புறம் ராத்திரியும் வந்தாச்சு. அப்புறம் நீயும் என் பக்கத்துல வந்துட்ட. அப்புறம் விளக்கையும் அணைச்சாச்சு. அப்புறம் ஒரு வாரத்துல கம்ப்ளீட் காரியத்தை முடிச்சேன். இந்த பரதேசி வாத்தியம் தான் உலகத்திலேயே நம்மள பெரிய பணக்காரனாக்கும். இங்கே இருந்து 100 மைல் தூரத்துல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த கோயில் தான் நம்மள கோடீஸ்வரன் ஆக்க போகுது. அந்த கோயில்ல குடியிருக்கிற கடவுள் என்னம்மா? புது வேளையில என்ன அவசரம்? பள்ளி குடுத்துட்டு போற வீரா இன்னும் வரலப்பா. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டா குழந்தை எங்கேயும் காணப்பா. அம்மாளு கத்த போயா இல்லையா? அம்மாளு கத்து. இப்ப நான் சொன்னபடி சொல்லணும். தாத்தா தாத்தான்னு கத்தர குழந்தைக்கு பதில் சொல்ல போறானா? இந்த ஆண்டவனே பெருசு நினைக்க போறான். பாசமா பக்தியா குழந்தை வேணும்னு ஹரிதாஸ் முடிவு செய்தா நாளைக்கே அந்த வைர நகைகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அந்த அசலுக்கு பதிலா இந்த போலி ஹரிதாஸ் மாத்திரம். போலிக்கு அசலுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். கண்டிப்பா தெரியாது. இத பாருங்க, 6 மாசமா கை தேர்ந்த ஆசாரிகளை வச்சு நான் இதை தயார் பண்றேன். ஹரிதாஸ தவிர
வேற யாருக்கும் இந்த மர்மம் தெரியவே முடியாது. பாபு கண்டிப்பா ஹரிதாஸ் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அவன் என்ன பெரிய கபீர்தாசா? சாதாரண ஹரிதாஸ் தானே. தான் கும்பிடுற கடவுள் தன் குழந்தைய காப்பாத்த மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஹரிதாஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா? பழுக்க காய்ச்சிய பிறகுதானே இரும்பு அடிக்கணும். பாசங்கிறது கவலைப்படாதேம்மா, நான் போலீஸ்ல சொல்லிருக்கேன், தேடி கண்டுபிடிச்ச உடனே தகவல் தெரிவிக்கிறோம்னு சொல்லிருக்கிறாங்க. அப்பா பெத்தவங்களுக்கு இருக்கிற அக்கறை போலீஸுக்கு இருக்குமா? இறந்து போன என் கணவரோட நினைவு என் குழந்தையாலதான் மறந்துவிட்டு வரேன். இப்ப அந்த குழந்தையே இல்லைன்னா அப்பா அதுக்கு ஏதாவது ஆளுமோனு பயமா இருக்கு அப்பா, பயமா இருக்கு. அழாதம்மா அழாது, நான் இப்பவே புறப்படுறேன். நீங்க யாரு? உங்களை வேதனையிலிருந்து காப்பாத்த நான் வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி போலீஸுக்கு போறதை விட அடியேன்னு சொல்றத கேட்டா போதும். இப்ப என் குழந்தை மீரா கூப்பிடுறதை நான் கேட்டேனே. ஒரு தடவை என்ன, ஓராயிரம் தடவை கேட்கலாம். ம், கேளுங்க. வேண்டாங்க, குழந்தைய கொள்ளாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதை நான் செய்ய தயாரா இருக்கு. சொல்றேன் கேளுங்க. சொல்றபடி நடந்தா குழந்தை கிடைக்கும், இல்ல அதோட பிணம் தான் கிடைக்கும். இந்த துந்தனம் யாரங்க? அப்பா குழந்தை கிடைச்சிட்டாளப்பா? இல்ல அம்மா, மீரா கிடைக்கவே இல்லை. கடவுளே, என் குழந்தையை விட்டு போயிட்டாளா? உள்ளே நம்பி இருக்கிற என்னை ஏன் சோதிக்கிற? நான் இப்ப என்ன செய்வேன், என்ன செய்வேன்? மீரா, நீ எங்க அம்மா இருக்க?